ஹாய். ஸோ பேட்டிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின் இன்னைக்கு பார்த்தோம் எவ்வளோ ட்ரிக்கியாக இருந்தது விக்கெட் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக வந்து அன்பிளேபிள் அப்படின்னு நினச்சதுக்கு எண்ட் ஆஃப் டேஸ் பிளே பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ஸ்டில் அ பாசிபிலிட்டி டு ஸ்கோர் ரன்ஸ். ஸோ ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேர்னிங் ட்ராக்ஸில் ஹாரிசான்டல் பேட் ஷாட்ஸ், இந்த பேட் ஷாட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பிகாஸ் ஆஃப் த வேரியபிள் பவுன்ஸ். டேர்ன் வாஸ் இன் த மேட்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்காசி விக்கெட்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த இன்வேரியபிள் பவுன்ஸ், எஸ்பெஷலி வந்து பால் கீழே போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. கிளாசிக் எக்ஸாம்பிள் வாஸ் சேத்தேஸ்வர் புஜாரா, நான் லெஃப்ட் ஹேண்டில் ஆடி காமிக்கிறேன். என்னென்னா த மொமெண்ட் இ சா த பால் ஷாட் வென்ட் லைக் திஸ். ஸோ ஹாரிசான்டல் பேட் ஷாட் ஆடும்போது என்ன ஆகும்னா பிகாஸ் ஆஃப் த வேரியபிள் பவுன்ஸ் ஹிட் சைட் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். அதே வந்து இந்த பிளே திஸ் வே த வேர்ஸ்ட் வாஸ் வுட் ஹவ் காட் பீடன். ஸோ ஆஃப்டர் புஜாரா த அதர் டிஸ்மிஸல் வாஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். அதுவும் பார்த்தீங்கன்னா த மொமெண்ட் இ பால் சா த பால் ஷாட் தேர் இ வென்ட் ஃபார் திஸ் ஷாட். அண்ட் எஸ்பெஷலி வென் யூ ஆர் நியூ டு த விக்கெட், இந்த ஹாரிசான்டல் பேட்டில் ஆடுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கெட்டில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த பேட் இஸ் ஸ்ட்ரெயிட், பார்த்தீங்கன்னா இஃப் த பேட் இஸ் ஸ்ட்ரெயிட் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டிஸ்மிஸ் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் தட் இஸ் எஜ் காட் பிஹைண்ட். அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் சுப்மன் கில், ரெண்டு பேருமே தே பிளேட் த பால் ஸ்ட்ரெயிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து இங்கே தே பிளேட் த பால் ஸ்ட்ரெயிட். ஸோ த ஒன்லி வே யூ கெட் அவுட் இஸ் பை அவுட் சைட் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி விக்கெட்டில் வந்து ரன் அடிக்கிறது கஷ்டம், இருந்தாலும் த நம்பர் ஆஃப் வேஸ் யூ கெட் டிஸ்மிஸ்ட் இஸ் பை மோர் பை பிளேயிங் திஸ் கைஸ் கைண்ட் ஆஃப் ஹாரிசான்டல் பேட் ஷாட்ஸ்.